அன்பு தெய்வ பிள்ளைகளே, கல்வார் இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் இது கெச்சமனி குரலொளி. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று ஆண்டின் பொது காலம் 15 ஞாயிறு. பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் இயேசு வருகிறார் என்ற தலைப்பில் பல துண்டு பிரசுரங்களை அச்சடித்து அவற்றை ஒரு பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகளுக்கு கொடுத்தனர். மேலும் ஒரு பேருந்து நடத்துனர் இடமும் அதை கொடுக்க அவர் அதை படித்து பார்த்துவிட்டு, இயேசு வருகிறாரா? யார் வந்தாலும் வரட்டும், ஆனால் மரியாதையாக டிக்கெட் வாங்கி கொண்டு தான் பேருந்தில் ஏற வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இன்று இயேசு வந்தாலும் அவர் பயணச்சீட்டு வாங்கி கொண்டு தான் பேருந்தில் ஏற முடியும், பயணம் செய்ய முடியும். அப்படி இருக்க இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்பும்போது சில அறிவுரைகளை கூறி அவரை அனுப்பி வைக்கின்றார். அவர் கூறிய அறிவுரைகளில் மிக முக்கியமானவை, ஒன்று, அவர்கள் எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனென்றால் மக்கள் மனம் மாற வேண்டும், விண்ணரசை பற்றி அறிவிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். மேலும் பேய்களை ஓட்டி நோய்களை குணமாக்க மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றார். இயேசுவின் அறிவுரைகள் இன்று நமக்கு ஒத்து வருமா? இவற்றுக்கு விடை காணவே இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக, இயேசு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான பணி, புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றுங்கள் என அறிவிக்கின்றார். மனமாற்றத்திற்கான அழைப்பு, உண்மையான மனமாற்றம் எது? மனமாற்றம் என்றால் என்ன? இதை விளக்க நாம் ஒரு சிறிய கதையை தெரிந்து கொள்வோம். பெரும் குடிகாரராயிருந்த ஒருவர், இவர் குடியிலிருந்து விடுதலை பெற விரும்பினார். அதற்காக இவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டார். சிகிச்சையின் பொழுது இவருக்கு ஒரு மூலிகை மருந்து இவருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதை அவர் தொடர்ந்து உட்கொண்டு வந்ததால் இவருக்கு இனி முதல் குடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு ஏற்படவில்லை. இப்படி இருக்கையில் ஒரு நாள் இவர் கடை தெருவிற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கு அவர் ஒரு மதுபான கடையை கடந்து செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் மதுபான வாசனை இவருக்கு வரலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் குடியிலிருந்து விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறோம், இனி இதை நாம் தொடுவது நல்லது அல்ல என்று எண்ணமும் அவருக்குள் ஏற்பட்டது. இதனால் இவர் என்ன செய்வது என்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அங்கு ஒரு விளம்பர பலகை இருந்தது. அதில் எவ்வளவு வேண்டுமானாலும் மோர் குடிக்கலாம், 10 ரூபாய்தான் என்று எழுதியிருந்தது. உடனே அவர் மோர்கடைக்குள் சென்று வயிறு முட்ட மோர் குடித்தார். இதனால் அவருக்கு மதுபானம் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மறைந்துவிட்டது. இந்த நிகழ்விற்கு பிறகு அவர் மதுபான கடை பக்கம் கூட அவர் தலை வைத்து படுக்கவில்லை. முடிவு செய்து கொண்டு அவர் இனி ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பித்தார். இதுதான் உண்மையான மனமாற்றம் என்பது. இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றுகின்றார்கள்.
இயேசுவால் பணி தளங்களுக்கு அனுப்பப்பட்ட சீடர்கள் அவர்களுக்கு பணித்தவாறே மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றுகின்றார்கள். நாம் ஏன் மனமாற வேண்டும் என்று கேள்வி எழலாம். கடவுளின் நகரமான விண்ணக எருசலேமை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த விண்ணக எருசலேம் அல்லது இறையாட்சிக்குள் ஒருவர் நுழைய வேண்டும் என்றால் அவர் மனமாறுவது, நற்செய்தியை நம்புவது மிகவும் தேவையானது ஒன்று. இயேசுவின் சீடர்கள் அறிவித்த விண்ணரசு அல்லது இறை ஆட்சியை பற்றிய நற்செய்தியை கேட்டு மக்கள் மனம் மாறினார்கள். நாமும் ஆண்டவரின் நற்செய்தியை கேட்டு மனம் மாற இறைவன் இன்று நம்மை அழைக்கின்றார். எனவே நம்பிக்கையோடு இயேசுவின் நற்செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுளின் நகரமாம் விண்ணக எருசலேமிற்குள் செல்வதற்கான கடவுளுடைய அனுமதி சீட்டுத்தான் மனமாற்றம். மக்கள் மனமாற வேண்டும் என்ற விண்ணரசு பற்றிய நற்செய்தியை நாம் அறிவிப்பது எப்பொழுது? முதலில் நாம் மனமாறியவர்களாக வாழ்வோம். ஒவ்வொருவருக்கும் மனமாறுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரும் இன்று முதல் மனமாற்றத்தை அடைந்து இயேசு கொடுக்கின்ற நல்ல வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு உகர்ந்தவர்களாக வாழ இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று மன்றாடுவோம். இரண்டாவதாக, நற்செய்தி அறிவிப்பவர்கள் கடவுளை மட்டுமே நம்பி வாழ, அவரை மட்டுமே நம்பி வாழ அழைக்கப்படுகிறார்கள். செல்வமும் சொத்துக்களும் நற்செய்தி பணிக்கு மாபெரும் இடையூறாக, வேக தடைகளாகவும் இருக்கின்றன. நற்செய்தி பணிக்காக சொத்துக்களை குவிப்பவர்கள் இறுதியில் அச்சொத்துக்கள் வழியாகவே அவர்கள் பல தீமைகளை அடைய நேரிடும் என்பதையும் இயேசு என்று எடுத்துரைக்கிறார். எனவே இயேசு கூறுகிறார், உங்கள் பயணத்திற்கு உணவோ பையோ பணமோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம் என்கிறார். நற்செய்தியை அறிவிப்பவர்கள் ஊர் ஊராக சென்றாலும் கடவுளை மட்டுமே நம்பி வாழுங்கள். அதிகமான பொருட்கள் அவர்களிடம் இருந்தால் அந்த பொருட்கள் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்து கூறுகிறார். எனவே கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 24:6 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே ஒரு பங்கிலே 90 மர கன்றுகளை தென்னங்கன்றுகளை நட்டு வளர்த்து பங்கு தந்தை அம்மரங்களை பார்த்து, அவை வளர்கின்ற அளவுக்கு நான் இங்கே தான் இருப்பேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அவருக்கு பணி மாற்றம் வருகின்ற பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அதிக வட்டி வசூலிக்கும் பல லட்சங்களை தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்து வைத்து துறவர சபை குருக்களும் அந்நிய நிறுவனங்களும் மற்றும் எல்லா விதமான பண ஆசைப்பட்டு இயேசுவினுடைய நற்செய்தி அறிவிக்கின்றவர்கள் இந்த நற்செய்தி பணியிலே நிரந்தரமாக இருக்க முடியாது என இயேசு கூறுகிறார். ஒவ்வொரு அறுப்பணியாளர்களும் ஒருபோதும் பணத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. திருப்பணியாளர்கள் தங்களுக்கு வேண்டியதை கடவுள் கொடுப்பார். எனவே இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக கொடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். ஒரு பங்கிற்கு உறுதி பூசல் கொடுப்பதற்காக ஆயர் ஒருவர் சென்றபோது உறுதி பூசுதல் பெறும் சிறுவர்கள் ஒரு
கவருக்குள் வைத்து 100 ரூபாய் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று பங்கு தந்தையானவர் கேட்டுக்கொண்டார். ஒரு உரைக்குள் 10 ரூபாய் மட்டுமே இருந்து அதிலே ஒரு கடிதமும் இருந்து, பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டுமா என்று எழுதப்பட்டிருந்தது. இன்று திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும் திருவரு சாதனங்களை வழங்குவதற்கும் இறை மக்களிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்திற்காக கட்டாயமாக மாறாக திருப்பணியாளர்கள் பராமரிப்பிற்காகவே கொடுக்கப்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பங்கு மக்கள் தங்களது பணியாளர்களை பராமரிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையும் உரிமையுமாகும். இதில் பங்கு மக்கள் தருகின்ற பொழுது அவர்களுடைய பணம் மக்களுக்கு மட்டுமே உபயோகப்படும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, 12 சீடர்கள் ஆற்ற வேண்டிய இறையாட்சி பணிக்கு இயேசு அவர்களை அனுப்புகின்ற பொழுது, என்னை மட்டுமே, இறைவனை மட்டுமே சார்ந்திருங்கள் என்று தெளிவாக கூறுகின்றார். எனவே தன்னலமற்று தியாக மனத்துடன் நாம் இயேசுவினுடைய பணியில் பங்கு பெற்று அவர் கொடுக்கின்ற வரங்களால் இறை அரசை இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க இறைவா எங்களுக்கு வரம் தாரும் என்று இன்றைய தினம் இறைவனிடத்திலே உருக்கமாக மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மறையே வாழ்க.